ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறதான இந்த தளர்வுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். COVID-19 பாதிப்பினால் ஏறக்குறைய கடந்த 6 மாதங்களாக வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் நமக்கு அறிவுறுத்தினபடியினால் அதற்கு கட்டுப்பட்டு நாம் தேவாலயத்தை ஆராதனைக்கு திறக்க முடியாத நிலைமை நமக்கு ஏற்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து ஆன்லைன் வழியாக நாம் ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். இப்பொழுது அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி வழிபாட்டு ஸ்தலங்களிலே மக்கள் கூடலாம், ஒரு 100 பேர் வரை கூடலாம், ஒரு எந்த விழாக்களிலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் 100 பேர் வரை ஒரு அரங்கிலே கூட அனுமதிக்கப்படுவதாக அவள் அறிவிப்பு செய்திருக்கிறபடியினால் அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். நாமும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் கூடுவதென்று சபை தீர்மானித்திருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி நாம் பார்ப்போமானால், நம்முடைய சபையில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். 1000க்கும் அதிகமான விசுவாசிகள் சபையில் இருக்கிறபடியினால் ஒரு ஆராதனையிலோ 2 ஆராதனையிலோ எல்லோரையும் கூட்டி சேர்க்க முடியாது. ஆகவே நாம் அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிறபடி 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை ஆராதனையில் பங்கெடுக்க நீங்கள் அழைத்து வருவதை தவிர்க்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு வரும்பொழுது நீங்கள் முகக்கவசம் அணிந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடத்தில் உங்கள் கைகளை சுத்தம் செய்து கொள்வதற்காக ஹேண்ட் சானிடைசர் வைத்திருப்பீர்களானால், கைகளை சுத்தம் செய்கிற அந்த கிருமி நாசினியை உங்கள் கையில் வைத்திருப்பீர்களானால் பயன்படுத்தலாம். அல்லது ஆலய வளாகத்தில் இருக்கிற கிருமி நாசினியை நீங்கள் உங்கள் கைகளுக்கு பயன்படுத்தலாம். சமூக இடைவெளியோடு கூட ஆராதனை நடத்துவது என்று நாம் தீர்மானம் செய்திருக்கிறோம். நம்முடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கிற கருவி இங்கே இருக்கும், ஹேண்ட் சானிடைசர் இங்கே இருக்கும். உடல் வெப்பத்தை பரிசோதிக்கிற அந்த டெம்பரேச்சர் பார்க்கிற அந்த கருவி இங்கே இருக்கும். உங்களுடைய டெம்பரேச்சரை பார்த்து ஆராதனைக்குள்ளே உங்களை நம்முடைய வாலண்டியர்ஸ் அனுமதிப்பார்கள். ஃபேஸ் மாஸ்கோடு தான் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். 10 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் நீங்கள் வீடுகளில் இருந்து நேரலையிலே ஆராதனைகளை பார்க்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு நீங்கள் வரும்போதும் முடிந்த பிறகும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கை குலுக்குவதை தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கூட்டமாக நின்று பேசுவதை தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அறிவிப்பு அரசாங்கத்திடமிருந்து வரும் வரையிலும், சபையிலே நான் உங்களுக்கு அறிவிக்கும் வரையிலும் இந்த நடைமுறையை நாம் பின்பற்ற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக ஆராதனை ஒழுங்குகள், இந்த டைமிங்ஸ், வர்ஷிப்
சர்வீஸ் டைமிங்ஸ் உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். இந்த டைமிங்ஸை உங்களோடு கூட தொடர்பு கொள்கிற வாலண்டியர்ஸ் இந்த நேரத்தை குறித்து உங்களிடத்தில் பேசுவார்கள். அந்த வாலண்டியர்ஸ் இடத்துல நீங்கள் இந்த ஆராதனைக்கு நான் வருகிறேன் என்று உறுதி செய்யும்படியாக உங்களை நான் கேட்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக இந்த காரியங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். ஆராதனை நேரத்தை கவனியுங்கள். காலையில் 5 மணியிலிருந்து 6:30 வரை 5 to 6:30 ஒரு சர்வீஸ் நடைபெறும். மார்னிங் 7:00 to 8:00 வரைக்கும் இன்னொரு ஆராதனை, 7 to 8:30 அடுத்த சர்வீஸ். மூன்றாவது ஆராதனை 9:00 to 10:30 வரையிலும் நடைபெறும், 9 to 10:30. நான்காவது ஆராதனை 11 to 12:30, 11 to 12:30 வரைக்கும் நடக்கும், 11 to 12:30. அஞ்சாவது ஆராதனை மாலை 6 to 7:30 வரை நடைபெறும், 6 to 7:30. வழக்கமான ஆராதனை நேரங்களை இப்பொழுது நாம் மாற்றி அமைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், முதல் ஆராதனை காலை 5 to 6:30 வரை, ரெண்டாவது ஆராதனை 7 to 8:00 வரை, 8:30 வரை, மூன்றாவது ஆராதனை 9 to 10:30 வரை, நான்காவது ஆராதனை 11 to 12:30 வரை, ஐந்தாவது ஆராதனை மாலை 6 to 7:30 வரை. இப்படியாக நடைபெறும் ஆராதனைகள். இவைகளெல்லாம் தமிழ் ஆராதனைகள். ஆண்டவருக்கு சுத்தமானால் ஒரே ஒரு ஆராதனை, 9 ஆராதனை மாத்திரம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு இருக்கலாம். இந்த ஒரு ஆராதனை மாத்திரம். அதுபோல் நம்முடைய ஆங்கில ஆராதனை இணையதள வழியாகவே இன்னும் சில வாரங்களுக்கு நடைபெறும். நாங்கள் அறிவிக்கிற வரை ஆங்கில ஆராதனை அஃபிஷியலாக நாம் ஆரம்பிக்கிற, நேரடியாக ஆரம்பிக்கிற வரை இணையத்தின் வழியிலேயே நடைபெறும். அது வழக்கம் போல 11 to 12:30 வரை ஆன்லைனில் போய்கொண்டிருக்கும். அந்த ஆராதனையை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கட்டாயமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனைகளில் காலை 7 ஆராதனையும் காலை 9 ஆராதனையும் நேரலையும் செய்யப்படும். காலையில் 7 உள்ள ஆராதனை, காலையில் 9 உள்ள ஆராதனை நேரலை செய்யப்படும். அதே போல் மாலையில் 6 to 7:30 உள்ள ஆராதனை நேரலை செய்யப்படும். தின காலை தியானம் வழக்கம் போல் உங்கள் காலை 6 அனுப்பப்படும். அதுபோல் ஃபாஸ்டிங் ப்ரேயர், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் நேரலையிலே தான் நாம் சந்திக்க போகிறோம். நேரலையிலே வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஒரு சில வாரங்களுக்கு நாம் அப்படி செய்ய போகிறோம். போல சனிக்கிழமை இரவு ஜபமும் நேரலையிலே நாம் செய்ய போகிறோம். வாலிபர்கள் கூட்டம் மற்றவைகளெல்லாம் நேரலைகளாகத்தான் இப்பொழுது ஒரு சில வாரங்களுக்கு இருக்கும். அதற்கு பிறகு நாம் எல்லாவற்றையும் நேரடியாக செய்யக்கூடிய வகையிலே கொண்டு வரலாம். அதுவரை மற்ற நிகழ்ச்சிகளை, ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் நேரலையிலே காணும்படியாக இப்பொழுது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஆராதனைகளும் நேரலையிலே இருக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆராதனைகளை நேரலை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் அந்த நேரலையிலே பங்கெடுத்து நீங்கள் பயனடையலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்து பேசுவதற்கு உங்களோடு கூட நம்முடைய வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், சில சகோதரிகள், சகோதரர்கள் தொலைபேசி வழியாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வார்கள். இன்றைக்கு மாலையிலே தொடர்பு கொள்வார்கள். நாளை காலையிலே
தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வரை உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களுக்கு வசதியான ஆராதனையை நீங்கள் தெரிந்தெடுக்கலாம். ஆனால் அந்த ஆராதனையைத்தான் மறு அறிவிப்பு வருகிற வரை நீங்கள் பின்பற்ற வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தை இப்பொழுது நீங்கள் இப்படி சொல்லலாம், எனக்கு இன்றைக்கி இந்த சர்வீஸ் வசதியாக இருக்குது, அடுத்த வாரம் இன்னொரு சர்வீஸ்க்கு வருவேன் நான், அப்படி சொல்ல இதில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு ஆராதனையிலே 100 பேருக்கு மேல் நாம் இங்கே உட்கார வைக்க விருப்பப்படவில்லை. சில காரியங்களை நாம் ஒழுங்குகளை பின்பற்ற விரும்புகிறோம். அரசாங்கத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டு விதிகளை நாம் மதிக்க வேண்டும். சில நேரங்களிலே அரசு அதிகாரிகள் மற்றவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது நாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காரியங்களை செய்கிறோம் என்பதை அவர்களும் பார்க்கும்படியாக அது இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆராதனையை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்களானால் மறு அறிவிப்பு வருகிற வரை அதே ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாரம் வர முடியவில்லை, நான் என்ன செய்ய, இன்னொரு ஆராதனைக்கு நான் வரலாமா என்றால், நீங்கள் தொலைபேசியில் அதை குறித்து தொடர்பு கொண்டு, சில வாலண்டியர்ஸ் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், பிறகு உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த நேரம் மாறுதலை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான வசதிகளை ஏற்படுத்துவோம். நேரம் மாறுதலை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த விஷயங்களை மனதிலே வைத்து எங்களோடு கூட நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, சகலமும் கிரமமாக நல்லொழுக்கமாக செய்யப்பட வேண்டும். ஆகவே ஒரு கிரமத்துக்குட்பட்டு நல்லொழுக்கத்துக்குட்பட்டு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவிப்பை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒத்துழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.